ஐட்டம்ஸ் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தா, இந்த கருப்பு உளுந்தும் இதுவும் சேர்ந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கோம். இதில் அப்படியே போட்டு நம்ம வடை சுட போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது ரொம்ப தனித்தனியாக வர்ற மாதிரி ஊற வச்சிடாதுங்க. இதுவே நாங்களே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு முன்னாடியே ஒரு முக்கால் மணி நேரம் ஊறினாவே போதும். அரிசி மாவு போட்டுக்கிட்டனாலும் போட்டுக்குங்க. இதில் உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். இப்படியே குறை குறைனே இதை எடுத்துடலாம். சரியா? இப்படிதான் இருக்கணும். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்ட். நம்ம வடை மாதிரி என்ன சொல்றது, உடனே எல்லாம் வீணா போகாது. நாலஞ்சு நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் கூட நல்லா இருக்கும். போட்டுடலாம். அதே மாதிரி அரைச்சி தந்துடலாம். குறை குறைன்னு அரைச்ச இது எல் மிளகு குருமா ஜீரகம் வேணாலும் இதில் போட்டுக்கலாம். நான் ஜீரகம் போடல, நான் போடல. எனக்கு எள்ளு மட்டும் போட்டு இது மிளகு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்குன்றதுக்காக வேண்டி நான் இது பண்ணுறேன். எது சின்னதாக ஒரு உளுந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எனக்கு வாழை இலை இல்லைங்கிறதுனால நான் இதை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தட்டிக்கலாம். நீங்கள் எண்ணெயோ இல்லை தண்ணியோ இதில் தெளிச்சுக்குங்க, தொட்டுக்குங்க. இப்படி எடுத்துட்டா எடுத்தால் எடுத்து வர்ற மாதிரி இதை அதே கொஞ்சம் இப்படி போட்டுக்கலாம். மறுபடியும் ஒன்று எடுத்துக்கலாம். இதை இப்படி தடவிக்கலாம் தண்ணி வச்சு. மறுபடியும் இதை இப்படி எடுத்துக்கலாம், ஒரு உருட்டிக்கலாம். ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நிஜமாலுமே. அந்த வடையெல்லாம் விட டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, செஞ்சு சூப்பராக இருக்கும். இது அதிகமாக நீங்கள் ஒன்று ஒன்றாவே போடுங்க, ஒன்று ஒன்றா போடுங்க. அடுப்பை ரொம்ப வேகமாக வச்சிடாதீங்க. வேகமாக வச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் புஸ்ஸுன்னு உப்பிக்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி உப்பிட்டு வராமல் மெலீஸாகவே வச்சுக்கோங்க. அடுப்பை மூணுமா போடுறேன், அதோட லெமன் ஆடல. நான் வந்து எண்ணெய் சட்டி பெருசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு மூணு போடுறேன். நீங்கள் வந்து ஒன்று ஒன்றாவே போட்டுக்கங்க. நம்ம வீட்டில் இருக்க என்ன சொல்லிங்க, சின்னதாக தானே இருக்கும். அதாவது இல்லாமல் நம்மளுக்கு வீடியோ ரொம்ப நேரம் இழுக்க வேணாமேன்றதுக்காக வேண்டி ஒன்று ஒன்றா போடுறேன், ரெண்டு மூணுமா போடுறேன். நீங்கள் வந்து ஒன்று ஒன்றாவே போட்டுக்குங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் ரொம்ப மெதுவாக வேகிறதுக்கு. இது நல்லா நின்று வேகணும், மெதுவாக நின்று வேகணும். அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். பொறுமையாக தான் வேகணும். மெதுவாக வேகும். இது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மெதுவாக வேகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். அந்த பக்கம், அந்த பக்கம்னா என்ன, சாப்பிட்ற நாள் வச்சுக்கிறேன். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், இந்த வீடியோலாம் நிறைய போட்டு வச்சுருக்கேன் நான். ஆஞ்சநேயர் வடைன்னு சொல்லி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆஞ்சநேயர் வடை, அழகர் கோயில் வடை, கருப்புளுந்து வடை எல்லாமே சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸி தான் இதெல்லாம். இது நல்லா வேகட்டும். அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஃப்ரிட்ஜை நகர்த்தி வைங்கக்கா, ஃப்ரிட்ஜை நகர்த்தி வைங்கக்கான்னு. டக்குனு இடம் இல்லை, அதனால தான் நான் நகர்ந்து வந்துட்டேன். ஃப்ரிட்ஜுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, ஓரமாக தான் இருக்குது. அடுப்பை நான் வேகமாகவே வைக்க மாட்டேன், கம்மியாக தான் வைப்பேன். அதுக்கு கம்மியாக நான் பார்க்குறேன், இடம் பார்த்துட்றேன். வைக்க என்ன பண்ணுறது, நான் அதுக்காக தான் நீ காலையில் கூட வீடியோவே போடல, வீடியோ போடுறதுக்கு யோசிச்சுட்டே போட்டுட்ருந்தேன். இப்போ மெதுவாக நகர்த்திட்டு வந்து இந்த பக்கம் வச்சு போட்டுட்ருக்கேன். நான் பண்ணிடுறேன், எடுத்து இடத்த ரெடி பண்ணிவிட்டு நான் சொல்கிறேங்க. சுவிட்ச் பாக்ஸ் வேறு எங்கேயும் இல்லை, அதனால தான் விஷயம். அடுத்து என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, வீட்டில் இருக்கவங்கெல்லாம் வீடியோஸ் நிறைய கேட்குறீங்க, போடுங்க போடுங்கன்றீங்க. நான் உங்களுக்காக திரும்ப இந்த வீடியோலாம் போடுறேன், வீடியோஸ்குள்ளே போய் பாருங்கள், நிறைய இருக்குது. அடுத்து வீட்டில் இருந்தே தேங்காய் செய்கிறது எப்படின்னு சொல்லிலாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. உண்மையிலேயே அதெல்லாம் ரெண்டு நாள் ரெடி பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன் அந்த வீடியோலாம். ஆனால் வீடியோ ஈஸி தான், ஆனால் அதுக்காக நான் ரெண்டு நாள் டைம் எடுத்திருக்கேன். ஆனால் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கவே இல்லை யாருமே. அந்த வீடியோட லிங்க்கு இதில் கொடுக்குறேன். வீட்டில் இருந்துகிட்டே தேங்காய் நீங்களே எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறது. நிறைய பேருக்கு டைம் இருக்குல்ல, தேங்காய் இருக்குது, டைம் இருக்குது. அதோட இல்லாமல் கொப்பரை தேங்காய் நிறைய கிடைக்குது, அந்த தேங்காயெல்லாம் வச்சு வீட்லேயே நீங்கள் தேங்காய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கு சமையலுக்காகவும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காகவும், சமையலுக்காகவும், சேல்ஸ் பண்ணுறதுக்காகவும் நீங்களாக செஞ்சீங்க அப்படின்றது ஒரு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால் அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
அப்படியே ஒன்றுனா நல்லா வேகட்டும். இந்த பாருங்க இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு வேணாலும் போட்டுக்கலாம். அரிசி மா அரிசி அரைக்கிறதுக்கு பதிலாக அரிசி மாவே போட்டுக்கலாம். உளுந்த மட்டும் நிறைய ஊற விட்டுறாதீங்க. நல்லா ஊற விட்டிங்கன்னா தோல் கலந்து வர்ற மாதிரி ஊற விட்டிங்கன்னா உளுந்து வந்து பொது பொதுன்னு ஆயிரும். உளுந்த வடைக்கு வந்த மாதிரி ஆயிரும். இந்த பக்குவம் வராது உங்களுக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதோட இல்லாமல் இன்னும் நீங்கள் நைஸாக தட்டுற மாதிரி இருந்தாலும் இன்னும் நைஸாக தட்டிக்கலாம். இப்போ வாழை இலை இல்லை, அதனால வேண்டி நான் இதே தட்டியிருக்கேன். ஒன்று ஒன்றா போடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாக போடுங்க. நம்ம வீட்டுக்கு தானே செய்ய போகிறீங்க, அதனால வேண்டி எண்ணெய் தெரிச்சிடாமல் போடுங்க. போடும்போது கவனமாக எண்ணெய் தெரிச்சிடாமல் போடுங்க. உங்கள் கையில் வேறு தண்ணி பட்டிருக்கும், நீங்கள் இதில் போடும்போது மறுபடியும் சொலக்குன்னு எண்ணெய் பட்டுரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். இதெல்லாத்தையுமே எடுத்துடலாம். நல்லா இருக்கும் பாருங்க. டக்கு டக்குன்னு உங்களுக்கு சவுண்ட் கேக்குதா? எப்படி இருக்குன்னா மேல மொறுமொறுன்னு இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். ரொம்ப நாள் வரைக்குமே நல்லா இருக்கும். புரியுது, ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி தான். உங்களுக்காக வேண்டி தான் ஈஸியான வீடியோவாக போடுறேன். கஷ்டமான வேலை கூட நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? கருப்பு உளுந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த உளுந்தில் செஞ்சு கட்டியிருக்கேன். வடை சுடுறது பெரிய விஷயம் இல்லை. இதை நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா இந்த தோலோடய சாப்பிட்டாலும் கசக்கெல்லாம் கசக்காதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அடுத்து அந்த தேங்காய் வீடியோ இதில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா போய் பாருங்கள். வீட்லேயே தேங்காய் ரெடி பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தேங்காய் வீட்லேயே ரெடி பண்ணுறது.